ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அன்பு நெஞ்சுங்களே. எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு பொன்னிஷங்கர் லைஃப் ஸ்டைல். அழகாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். காலையில் ஃப்ரெஷ்ஷாக காய்கறி கடையில் கீரை தள தள தளன்னு சூப்பராக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கும் நான் வந்து மணத்தக்காளி கீரை தான் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா மணத்தக்காளி கீரையில் சட்னி செஞ்சப்போ எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதோட என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் இன்றைக்கும் மணத்தக்காளி கீரை வாங்கிட்டு அதில் சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு எப்பொழுதுமே நான் வாக்கிங் போவேன். அந்த பார்க்கில் எப்பொழுதுமே அந்த போர்டில் வந்து மோட்டிவேஷ்னலாக வேர்ட்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க. நிறைய சென்டென்சஸ் இருக்கும், நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் படிச்சுட்டு இன்றைக்கி வாக்கிங்கை கொஞ்சம் ஏர்லியராகவே முடிச்சிட்டேன். ஏன்னா 9:00 எயிட் தேர்ட்டிக்கு அப்புறம் போனால் ரொம்ப பயங்கர ஹீட்டாக இருக்கிறதுனால வெயில் ஜாஸ்தி இருக்குது. அதனால் இனிமேல் 7:00, 7 to 8 வந்து வாக்கிங் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இன்றைக்கி வந்து 8:15 வாக்கிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வாரத்தில் 2 கண்டிப்பாக கீரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஏதாவது ஒரு நாள் கீரை குழம்பு இல்லை கீரை மசியல் இந்த மாதிரி தண்ணி சாறு இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பட் முதன் முறையாக இப்போ தான் வந்து மணத்தக்காளி கீரையில் சட்னி ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மணத்தக்காளி கீரையில் இவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடியுமா அப்படின்னு எனக்கே சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அதனால் அந்த ரெசிபியை நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது இதை ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன், பட் ஆனால் எல்லாருக்கும் தெரியணும், அதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். அதனால் இதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். பச்சை பயிறு 1 tablespoon எடுத்துகிட்டேன். அதை கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு அது கூடவே வந்து 4-5 பூண்டு பல்லு, அப்புறமா வந்து 10-15 சின்ன வெங்காயம், முழு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இந்த பருப்பு வந்து நம்ம என்ன வேணால் போட்டுக்கலாம். அது கூடவே வந்து மாங்காய் துண்டுகள் நான் போட்டுக்கிறேன் புளிக்கு பதிலாக. இந்த பச்சை பயிருக்கு பதிலாக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை இந்த மாதிரி எந்த பருப்பு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பச்சை பயிறு சேர்த்து இது கூட நான் சேர்த்து வதக்கியிருக்கிறேன். இதுக்கப்புறமா எப்பொழுதும் போலவே தான், இப்போ ஒரு கீரைக்கட்டு நம்ம மணத்தக்காளி கீரைக்கட்டு வாங்கிட்டு வந்துட்டோன்னா ஒரு சிரமம் பார்க்காம 10 உட்காந்து அந்த இலையெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுட்டோன்னா அதை அப்படியே 2 பிரிச்சுட்டு காலைக்கு கொஞ்சம் நேரம் சேர்த்து ஒரு சட்னி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஈவினிங்க்கு நம்ம 6:00 பக்கத்தில் இதையும் எடுத்து போட்டு இன்னொரு சட்னியாக செஞ்சு ஒரே நாளில் முடிச்சுக்க முடியும். இப்போது இந்த கலவை கூட பச்சை மிளகாய் உப்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டேன். இந்த மணத்தக்காளி கீரை சட்னியில் என்னென்ன டிப்ஸ் அப்படின்னாக்கா கசப்போ துவர்ப்போ தெரியாமல் செய்கிறதுக்கு, இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து 1 கைப்பிடி அளவுக்கு நல்லா அழுத்தி கைப்பிடிச்சில் பிடிச்சோன்னா 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளையும் கழுவிட்டு சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தழை, தேங்காய் இது எல்லாமே சேர்த்தா என்ன அமௌண்ட் வருமோ அந்த அளவுக்கு கீரை இருக்கணும். அதாவது கீரை எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு சின்ன வெங்காயம், தேங்காய், அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம பாதிக்கு பாதியாக சேர்த்து போடுறப்ப நம்ம கீரையோட துவர்ப்பு கசப்பு தன்மையெல்லாம் தெரியவே தெரியாது. அதோட லேசாக வதக்கிறோம் இல்லையா நம்ம, அதனால் சுத்தமாக கசப்போ துவர்ப்போ இல்லாமல் சூப்பரான டேஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து 1 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது நான் வந்து இதில் மணத்தக்காளி கீரையும் போட்டு வதக்கியாச்சு. கடைசியாக கொஞ்சம் போல் தேங்காய் கீத்தையும் போட்டுட்டு நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் கேஸ் ஸ்டவ்வை. அப்படியே வதக்கி ஆற வச்சு இதை வந்து அரைச்சிட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு நம்ம தண்ணி ஊற்றி தாளித்து எடுத்துக்கிட்டோன்னா சட்னியாக ரெடியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை லைட்டாக திக்காக ரொம்ப தண்ணி ஊற்றாமல் அப்படியே துவையல் மாதிரி அரைச்சிக்கிட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களோட ரெசிபிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பொன்னிஷங்கர் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி தோசை மாவில் தோசை ஊற்றிட்டு அது கூடவே ஒரே ஒரு செம்பருத்தி பூ இருந்துச்சு, அதனால் செம்பருத்தி பூ தோசையும் ஊற்றிக்கிட்டு கூட தொட்டுக்கிறதுக்கு மணத்தக்காளி கீரை துவையலாம் இன்றைக்கி நான் பண்ணிட்டேன். தாளிக்கில் கொஞ்சம் டைம் இல்லாததுனால கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் குயிக்காக வேலையை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ஊற்றிட்டு சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைகள் எல்லாம் சீக்கிரம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதனால தான் இன்றைக்கி தாளிக்காமல் அப்படியே எடுத்துக்கிட்டேன். செம்பருத்தி பூ தோசை வந்து சூப்பராக இருந்துச்சு. இதுலேயும் வந்து துவர்ப்போ வேறு எதுவும் இல்லை, வித்தியாசமாக இருந்துச்சு.
ஃபஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணேன். நல்லா இருந்துச்சு. செம்பருத்தி பூ சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லது, இதய நலனுக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட் நல்லா இருக்கும், அதாவது பிளட் ப்ரெஷர்லாம் இது குறைக்குது அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த தோசை சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கு அப்புறமா சீக்கிரமாகவே நான் 9:30 ஆயிடுச்சு. பௌர்ணமி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக செய்வாங்க புவனேஸ்வரி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே. எல்லா பௌர்ணமிக்கும் வந்து ரொம்ப விசேஷமாக செய்வாங்க. மாலையெல்லாம் வாங்கிட்டு போய் அம்மனுக்கு சாத்திட்டு வந்தால் நினைச்ச காரியங்கள் நிறைவேறும், ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2-3 வருஷமாகவே இந்த பௌர்ணமி பூஜை வந்து இந்த புவனேஸ்வரி அம்மன் கோயிலில் ரொம்ப விசேஷமாக நடைபெற்றுட்டு இருக்கும். எப்பொழுதுமே நான் எப்பொழுதுமே போவேன், பட் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிற டைமில் நான் போக மாட்டேன். இன்றைக்கி எனக்கு மனசுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுனதுனால நான் வந்து இன்றைக்கி போயிட்டு மாலை சாமிக்கு வாங்கிக்கிட்டு உள்ளே போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமிக்கு கொடுத்துட்டு நான் மாலை வாங்கிட்டு வந்தேன். நான் இங்கேருந்து போகும்பொழுது சிகப்பு கலரில் ரோஜாப்பூ மாலை வாங்கிட்டு போயிருந்தேன். சாமிக்கு போட்டுட்டு திரும்ப கொடுக்குறப்ப எங்களுக்கு வந்து சாமந்தி பூ மாலை கொடுத்துருந்தாங்க. மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு. பௌர்ணமி அன்னைக்கு அம்மனை தரிசிச்சுட்டு வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கோயிலுக்கு வர்ற வழி, கோயிலேருந்து வீட்டுக்கு வர்றப்போ இந்த முருகர் கோலமாக வரைஞ்சிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு, சூப்பராக. இதை பார்த்ததுமே எனக்கு உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதனால் நான் இதை ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நிறைய கோயில்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பௌர்ணமி அன்னைக்கு வந்து விசேஷ பூஜைகள்லாம் செய்கிறாங்க. இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்கிற வழிபாடு பூஜைகள் வந்து கொஞ்சம் ரொம்பவே விசேஷமானது. நம்ம மனசில் என்னென்னலாம் நினச்சிட்டு நம்ம வந்து கடவுள்கிட்ட கேட்குறோமோ அதெல்லாமே நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எல்லா பௌர்ணமியும் இல்லைனாலும் நம்மளால் முடிகிறப்ப ஒரு வருஷம், அதாவது 12 பௌர்ணமிக்கு இந்த மாதிரி செய்யும் பொழுது வந்து ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த விஷயமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த இதை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா, இந்த பௌர்ணமி பூஜையை பற்றி தெரிஞ்சிச்சுனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாலை தான் இப்போ பார்த்தீங்க இல்லையா, அந்த மாலை தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க, அதை வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா காய்கறிகள்லாம் மதியான சமைக்கிறதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ரொம்ப நாளாக, ஒரு 10-15 நாளாக ஆகுது, ஒரு வேலை பெண்டிங்காக இருந்துச்சு. ஒரு கோலம் வாங்கிட்டு வந்திருந்த ஸ்டிக்கரு, அது வந்து சமையல் கட்டில் இந்த பழம் ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஓட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து வச்சுட்டே இருந்தேன். சரி, இன்றைக்கி அந்த வேலையை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கரில் பின்னாடி வந்து அழகாக பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரியே ஒட்டியிருக்கிறாங்க. நம்ம ஸ்கூலுக்கு அட்டை நோட்டுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, மேலே பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி ஓட்டுறது, அதே சேம் ஸ்டைல் தான். நம்ம அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டையை வச்சுட்டு அப்படியே மேலால் நம்ம வந்து அப்படியே அது கூட சேர்த்து எடுத்துகிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா ஸ்கேல் கூட வச்சுட்டாலும், நம்ம வந்து ஸ்கேலை வச்சுக்கிட்டாலும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை அழகாக ஒட்டிக்கலாம். இல்லைன்னா சுருக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக. நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்கேல் வச்சோ இல்லை அட்டை வச்சு எடுக்கலைன்னா சுருக்கமாக இருக்கும். டிநகர் போகிறப்பெல்லாம் இந்த கோலத்தை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், கண்டிப்பாக இதை வாங்கிட்டு வந்து ஒட்டி வைக்கணும்னு நான் நினச்சிட்டே இருப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் நம்ம கிச்சனில் செஞ்சு வைக்கும் பொழுது நமக்கு சந்தோஷமாக கிச்சனில் சமைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம கிச்சனை நம்ம தானங்க அழகாக வச்சுக்க முடியும். அதனால் ஒரு வழியாக எனக்கு பிடிச்ச மாதிரி கிச்சனில் சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு மாற்றிட்டேன் கிச்சனை கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.